அவள் இந்த மாத்திரவாரி மன்னனுடைய வந்து இடுப்பு வலி, முறுக்கு வலி, ஏகமா வலி, அவருக்கு நண்டு வலி, சுண்டு வலி, நரவலியா அவருக்கு.
தெரியல. ஏங்க நானும் மலையில கிடைச்ச மயில், இந்த காட்டுக்குள்ள கிடைச்சு போது எனக்கு யாருமே பிரசவம் பாப்பா. உடனே பெருங்குழையின் மறைமையை தாங்களாக தூக்கி வைத்தார். மாமரத்து மூட்டிலே கொண்டு வைத்தார். வானத்தில் ஓடக்கூடிய வேதங்களை உடைத்தார். மனைவிக்கு பந்தல் அலங்காரம் செய்தார். அதை பந்தலாவது
நரகத்தின் ஆதில் ஒரு கிடக்க வேண்டும். ஆதில் ஒரு கிடக்க நின்று பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். பெயர் கொடுக்கணும் தான் பிள்ளைக்கு. ஆமா, சும்மா வாப்பா போப்பனா பேச முடியும். பெயர் கொடுக்கணும் பிள்ளைக்கு. அதாவது பேசக்கூடாது. ஒரு அழகான பேர் வச்சிருந்தா மத்தவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி பேசுனா சுத்த பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து வார்த்தை அப்படி வேற இருக்கா? அவங்களா வீட்டுக்காரியே பிள்ளைய கூப்பிட்ட சப்புனா இருந்துருவாங்க. வீட்டுக்காரி எப்படி கூப்பிடுவான்? அம்மாடு கூப்பிடல, தங்கம்னு கூப்பிடுவான். ராசாத்தி கூப்பிட்டு அவளோ கூப்பிட. அம்மா முத்தம்மா கூப்பிடுவா? ஐயாம்மா அம்மா வேற வார்த்தை விட்டா அவ பதிலுக்கு எப்படி கூப்பிடுதா? எப்படி என்னங்க என்ன அளவோடமா இருக்கிறான் மங்கையாகப்பட்ட மாவிசக்கி.